ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 23rd லா பார்க்க போகிறோம். கான்சென்ட்ரேட் யுவர் ஃபோர்ஸஸ். இந்த புக்கில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த லாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்லே அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த லாவும். இந்த லாவில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஃபைட் நடக்கும்போது நம்மளுடைய ஆர்மியை எல்லா இடத்துக்கும் நம்ம அனுப்பாமல் ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் அனுப்பி மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்குற மாதிரியாக அவங்கள ஃபைட் பண்ண சொல்லணும். ஸோ நம்மளுடைய ஆர்மியை ஸ்கேட்டர் பண்ணாமல் ஒரு இடத்துல, லைக் கான்சென்ட்ரேட் யுவர் ஃபோர்ஸஸ், பர்டிகுலர் இடத்துல நம்ம மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்குற மாதிரி ஃபைட் பண்ண சொல்லணும். ஸோ லைஃப்பில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய கோல்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறத விட ஒரு குவாலிட்டியான கோலை க்ளீனாக ஃபோக்கஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது நல்லது. ஸோ ஒரு பர்டிகுலர் கோல் எடுத்து அதுக்குறான டாஸ்க்லாம் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு டாஸ்க்கையும் ஃபினிஷ் பண்ணி அந்த கோலை மட்டும், ஒரே ஒரு கோலை மட்டும் நம்ம மைண்டெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறது நல்லது. ஸோ கெரியரில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்கில்ஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்போம். இந்த லாபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்ல குவாலிட்டியாக ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்மளுடைய மார்க்கெட் வேல்யூ அதிகமாகும். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, டிக் டீப்பர் தேன் வைடர். ஸோ இன்னொரு பாயிண்ட் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க, யூ கெனாட் ஹிட் 2 டார்கெட்ஸ் வித் 1 arrow. நம்மளுடைய மைண்டை வந்து எப்பவுமே அலைப்பாய விடக்கூடாது, எப்பவுமே ஒரே ஃபோக்கஸ்டாக ஒரே தாட் ப்ராசஸில் நம்ம செயல்படுத்திகிட்டே இருக்கணும். இன்னொரு பாயிண்ட் இதில் சொல்கிறாங்க, ப்ரைஸ் இன்டென்சிட்டி மோர் தேன் எக்ஸ்டென்சிட்டி. ஸோ நம்மளுடைய டைம், எனர்ஜி, எல்லா ஃபோர்ஸையும் நம்ம ஒரு பர்டிகுலர் இடத்துல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ 23rd லா, கான்சன்ட்ரேட் யுவர் ஃபோர்ஸஸ். உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.